டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் என்று அழைக்கப்படும் கிரிப்டோ கரன்சி உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது. 1980களின் தொடக்கத்தில் கிரிப்டோ கரன்சி என்னும் மெய்நிகர் நாணயத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தொடங்கியது. 2009 பிட்காயின் வருகைக்கு பின்னர் கிரிப்டோ கரன்சிகளின் வளர்ச்சி அபரிமிதமாக சென்றது. அப்போது 100 ரூபாய்க்கும் குறைவாக இருந்த ஒரு பிட்காயின் மதிப்பு தற்போது 50 லட்சத்துக்கும் மேல் அதிகரித்துள்ளது. புதிதாக கிரிப்டோ கரன்சிகள் வரத் தொடங்கிய அதே வேளையில் அதனை வாங்குவதில் பொதுமக்கள் காட்டும் ஆர்வமும் அதிகரித்து வருகிறது. இத்தனைக்கும் கிரிப்டோ கரன்சி அங்கீகரிக்கப்பட்ட நாணயம் அல்ல. இவற்றை ஒரு வகையில் ஃபியாட் கரன்சி என்றும் அழைக்க முடியும். அதாவது இந்த காயின்கள் தங்கம், டாலர்கள் போன்ற எதையும் அடிப்படையாக கொண்டவை அல்ல. இதனால் உலக நாடுகள் இந்த கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையை ஏற்பதில்லை. கிரிப்டோ கரன்சியை வாங்குவதில் மக்களுக்கு இருக்கும் ஆர்வம் ஒரு பக்கம் உள்ள போதும், இத்தகைய காயின்களால் உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளது. கிரிப்டோ கரன்சிகளின் வருகை என்பது ஒரு நாட்டின் இறையாண்மையை கேள்விக்கு உட்படுத்துகிறது. உலகம் முழுவதும் உள்ள செலவாணிகளின் மதிப்பு, அதாவது டாலர்கள், ரூபாய் நோட்டுகள், பவுண்டுகள் எல்லாம் சேர்த்தே 80 டிரில்லியன் டாலர் தான். ஆனால் அறிமுகமாகி 12 ஆண்டுகளில் கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு என்பது 3 டிரில்லியன் டாலராக உருவெடுத்துள்ளது. ஆகவேதான் உலகம் முழுவதும் உள்ள அரசுகளிடம் இந்த கிரிப்டோ கரன்சிகளை எதிர்கொள்வது குறித்த அச்சம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இயங்காத இந்த செலவாணியை ஏற்பது குறித்து எல்லா நாடுகளுமே தயக்கம் காட்டி வருகின்றன. மேலும் இத்தகைய கரன்சிகள் மூலம் டார்க் வெப்பில் போதைப்பொருள் விற்பனை, ஆயுத விற்பனை போன்றவையும் அதிகரித்து வருகிறது. தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கிரிப்டோ கரன்சி உள்ளதாக கருத்து எழுந்துள்ளது. இத்தகைய சூழலில் கிரிப்டோ கரன்சி தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அண்மையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இன்டர்நெட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, லட்சுமி காயின் போன்ற கிரிப்டோ நிறுவனங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் கிரிப்டோ சந்தையை ஒழுங்குபடுத்தலாமே தவிர தடை செய்யக்கூடாது என இந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன. இந்த கூட்டத்தின் முடிவில் மத்திய அரசு, ரிசர்வ் வங்கி ஆகியவற்றின் நிலைப்பாடு வெவ்வேறாக இருந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சக்திகாந்த தாஸ் டிஜிட்டல் டோக்கனை பற்றிய மத்திய வங்கியின் கவலைகள் மற்றும் நாணயமாக அங்கீகரிக்கப்படாத போதிலும் இந்தியாவில் அதன் மீது மோகம் அதிகரித்து வருவது குறித்து வலியுறுத்தினார். மறுபுறம் மோடி அரசாங்கமும் அதன் துறைகளும் கிரிப்டோ கரன்சியை முழுவதுமாக தடை செய்வதற்கு பதிலாக பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதை தவிர்ப்பதற்காக அதன் மீது வலுவான ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டை விதிப்பது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, கிரிப்டோ கரன்சிகள் மீதான முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியர்களால் கிரிப்டோ கரன்சியில் 6 டிரில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை தொடர்பாக தெளிவான குறிப்புகள் இல்லை. இறுதியாக பிட்காயின் மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி என பலரும் கருதுகிறார்கள். அதுபோல 100 கணக்கான காயின்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் யார் இயக்குகிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதே உலகில் யாருக்கும் தெரியாது. ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அது வீழ்ந்துவிட்டால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இது தவிர கிரிப்டோ கரன்சிகளின் விலை ஏற்றம், இறக்கம் எல்லாம் மிக வேகமாக நிகழும். அதன் பின்னணிகளை சாதாரண முதலீட்டாளர் புரிந்து கொள்ளவே முடியாது என்பது இதனை மேலும் சிக்கலாக்குகிறது.